கடந்த 45 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயிலர் கேரக்டரில் எம்ஜிஆர் நடித்த திரைப்படம்தான் பல்லாண்டு வாழ்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் திரைப்படம் சமீபத்தில் வெளியான நிலையில் அந்த படத்தில் பிளாஷ்பேக் காட்சிகளில் மட்டும் ஜெயிலர் கேரக்டரில் ரஜினிகாந்த் நடித்தார். ஆனால் படம் முழுவதும் எம்ஜிஆர் ஜெயிலர் கேரக்டரில் நடித்த படம்தான் பல்லாண்டு வாழ்க்கை. தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட 6 கைதிகளை முழு மனிதனாக திருத்தும் சவாலான ஒரு பணியை இந்த படத்தில் எம்ஜிஆர் செய்வார். இந்த படம் கடந்த 1975 ஆண்டு அக்டோபர் 31 தேதி வெளியானது. கே சங்கர் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் உருவான இந்த படத்தில் எம்ஜிஆர், லதா ஆகிய இருவரும் நாயகன் நாயகியாக நடித்திருந்தனர். இந்த படத்தில் சிறை கைதிகளாக ஆர் எஸ் மனோகர், குண்டுமணி, தேங்காய் சீனிவாசன், வீரப்பா, நம்பியார் மற்றும் வி கே ராமசாமி ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த படத்தில் எம்ஜிஆர் ஏற்று நடித்த ஜெயிலர் கேரக்டர் ஒரு லட்சியமான கதாபாத்திரம். இந்த வித்தியாசமான கதாபாத்திரத்தை ஏற்று எம்ஜிஆர் நடிக்கவில்லை என்றும் வாழ்ந்து இருந்தார் என்றும் விமர்சனங்கள் எழுதப்பட்டன. கைதிகள் தன்னை எதிர்க்கும் சமயங்களில் அந்த எதிர்ப்புகளை அவர் கண்டுகொள்ளாமல் ஆத்திரம் தணியும் வரை அவர்களை மோதவிட்டு அமைதிப்படுத்தும் காட்சிகள் நெஞ்சை தொடும் வகையில் இருக்கும். இந்த படத்தில் உள்ள 6 கைதிகளுக்கும் சின்ன சின்ன பிளாஷ்பேக் காட்சிகளின் மூலம் அவர்கள் எதற்காக ஜெயிலுக்கு வந்தார்கள் என்ற காரணம் கூறப்பட்டிருக்கும். கொடூரத்தின் மறு வடிவங்களாக இருக்கும் அந்த கைதிகளை எப்படி மனிதர்களாக எம்ஜிஆர் மாற்றுகிறார் என்பதும் சில சீரியஸான மற்றும் நகைச்சுவை காட்சிகளுடன் இந்த படம் உருவாக்கப்பட்டு இருக்கும். குறிப்பாக கைதிகளில் ஒருவரான தேங்காய் சீனிவாசனின் நகைச்சுவை காட்சிகள் ரசிக்கும்படி இருக்கும். எம்ஜிஆரை விரட்டி விரட்டி காதலிக்கும் கேரக்டரில் லதா நடித்திருப்பார். கடமையே கண்ணாக இருக்கும் ஜெயிலர் எம்ஜிஆரை அடைய துடிக்கும் ஒரு இளம்பெண்ணின் ஆசை மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதை அவர் மிகவும் சிறப்பாக செய்திருப்பார். எம்ஜிஆருடன் கனவுகளில் மட்டுமே டூயட் பாடுவார். டூயட் பாடல்களில் கவர்ச்சியை அள்ளி தெளித்திருப்பார். எம்ஜிஆர் 6 கைதிகளை திருத்தும் முயற்சியில் ஏற்படும் போது பல சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை மனம் தளராமல் சந்தித்து மனம் திருந்திய புதிய மனிதர்களாக ஆக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் அவர் செயல்படுவார். அதற்காக அவர் எடுக்கும் நடவடிக்கைகள், அவரது நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பை கொடுக்க மறுக்கும் சிறை கைதிகள், அதன்பின் ஒருவர் பின் ஒருவராக எம்ஜிஆர் வழக்கு வருவது ஆகிய நிகழ்ச்சிகள் சுவையாகவும் விறுவிறுப்பாகவும் படமாக்கப்பட்டு இருக்கும். குறிப்பாக நம்பியாரை திருத்துவதற்குதான் அவர் மிகவும் கடினப்படுவார் என்பதும், ஒரு கட்டத்தில் நம்பியாரும் எம்ஜிஆர் வழக்கு வந்துவிடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்டத்தில் குடிவெறியில் 6 கைதிகளும் லதாவை தவறான நோக்கத்துடன் அணுகும்போது ஜெயிலர் எம்ஜிஆர் அங்கு வந்து எடுக்கும் நடவடிக்கை பரபரப்பாக இருக்கும். இன்னொரு காட்சியில் கைதிகள் காய்கறி வியாபாரத்துக்கு செல்வார்கள். ஜெயிலரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தம்மை அடிப்பவர்களை எதிர்த்து அடிக்காமல் அமைதியுடன் திரும்பும் காட்சி மனதை தொடும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை தொடங்கி அந்த கட்சி மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது. ஆனாலும் பல்லாண்டு வாழ்க்கை திரைப்படத்தில் அவர் அரசியல் நெடியே நுழைக்கவில்லை. ஒரு இடத்தில் கூட அவர் அரசியல் வசனம் பேசி இருக்க மாட்டார் என்பதும் முழுக்க முழுக்க கதை அம்சத்தின்படியே இந்த படம் ஓடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் ஹிந்தியில் வெளியான தோ ஆங்கேன் பாரா ஹாத் என்ற படத்தின் ரீமேக் என்பது குறிப்பிடத்தக்கது. மூலக்கதையின் சுவை குறையாமல் அதே நேரத்தில் தமிழுக்கு ஏற்றபடி சில காட்சிகள் மாற்றி டைரக்டர் சங்கர் மிகவும் அருமையாக இயக்கியிருப்பார். வசனங்களில் உள்ள கருத்துச் செறிவு மற்றும் அழுத்தம் இந்த படத்திற்கு கூடுதல் பலம். இந்த படத்திற்கு அப்போதைய முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவரான கே வி மகாதேவன் இசையமைத்து இருப்பார். இந்த படத்தில் இடம்பெற்ற ஒன்றே குலமென்று பாடுவோம் என்ற பாடல் இன்று வரை பிரபலம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் போய் வா நதியலையே, என்ன சுகம், சொர்க்கத்தின் திறப்பு விழா, புதியதோர் உலகம் செய்வோம் ஆகிய பாடல்கள் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்கும். பாரதிதாசனின் புதியதொரு உலகம் செய்வோம் என்ற பாடலை மிக பொருத்தமான இடத்தில் இயக்குநர் கே சங்கர் பயன்படுத்தியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் பெரும்பாலான பாடல்களை பாடியது கே ஜே ஜேசுதாஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர் எம்ஜிஆருக்காக பாடிக்கொண்டிருந்த நிலையில் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களை அழைத்து இந்த படத்தில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து பாடல்களையும் எம்ஜிஆர் பாட வைத்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து ரசிகர்களுக்குமான படமாகத்தான் பல்லாண்டு வாழ்க படம் அமைந்தது என்பதும், இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்திற்கு கிட்டத்தட்ட அனைத்து ஊடகங்களும் பாசிட்டிவ் விமர்சனங்கள் எழுதின என்பதும் அதனால் திரையரங்குகளில் கூட்டம் குவிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த படத்தை மணியன் என்பவர் தயாரித்திருந்தார் என்பதும் திரைக்கதையிலும் அவர் தனது பங்களிப்பை அளித்திருந்தார். இந்த படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் படமாக்கப்பட்டன. கதைக்கு ஏற்றபடி ஒரு பாழடைந்த கட்டிடம் செட் போட வேண்டும் என்ற நிலையில் 3 முறை பலத்த காற்று அடித்ததால் செட் பிரிந்து வீணானது. இதனால் வேறு இடத்தில் செட் அமைக்கும்படி எம்ஜிஆர் கூறினார். அவ்வாறு லொகேஷன் தேடிய போதுதான் ஒரு குன்று பகுதி கிடைத்தது. ஆனால் அந்த பகுதிக்கு பொருட்கள் வந்து சேர வேண்டுமானால் அதிக செலவாகும் என்பதால் படக்குழுவினர் யோசித்தனர். அந்த பகுதிக்கு வருவதற்கு தடையாக இருந்த ஒரு குன்றை மட்டும் உடைத்துவிட்டால் பொருள்களை எளிதாக கொண்டு வந்துவிடலாம் என்று கூறப்பட்டது. இதனை அடுத்து அந்த பகுதியில் உள்ள மக்களை அழைத்து வந்து கல் உடைக்கும் பணியை எம்ஜிஆர் செய்தார். தொழிலாளர்களோடு தொழிலாளர்களாக அவரும் கல் உடைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்துதான் அந்த குன்று உடைத்து பாழடைந்த வீடு போல ஒரு செட் போடப்பட்டது. மிகவும் குறைவான செலவில் அந்த செட்டை எம்ஜிஆர் போடுவதற்கு ஆலோசனை செய்தார். அதுமட்டுமின்றி அந்த பகுதி மக்களுக்கு கல் உடைக்கும் வேலை 1 மாதத்திற்கு மேல் கிடைத்தது என்பதும் அதனால் அந்த பகுதி மக்களுக்கு நல்ல வருமானம் கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் குன்று உடைக்கப்பட்டதால் அதுவரை அந்த பகுதி மக்கள் ஊரை சுற்றி கொண்டு வந்த நிலையில் நேர் வழியில் செல்லவும் அவர்களுக்கு ஒரு பாதை கிடைத்தது. இதனால் எம்ஜிஆருக்கு மட்டுமின்றி பல்லாண்டு வாழ்க படக்குழுவினர் அனைவருக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்தனர். இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை இயக்குநர் கே சங்கர் பல பேட்டிகளில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் சென்னை, மதுரை, கோவை, நெல்லை உள்பட பல திரையரங்குகளில் 100 நாட்களை தாண்டி ஓடியது என்பதும் இந்த படத்தை பார்த்து ரசிகர்கள் பலர் திரும்பத் திரும்ப பார்த்தனர் என்பதும் அதனால்தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் எம்ஜிஆர் லதா நடிப்பில் உருவான இன்னொரு வெற்றி படம்தான் பல்லாண்டு வாழ்க என்பதும் இந்த படம் இன்று கூட தொலைக்காட்சியில் பார்த்தால் ரசிக்கும் வகையில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவலாக, இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தபோதுதான் எம்ஜிஆர் தனது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வித்தியாசமான அறிவுரையை கூறினார். ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் தாங்கள் அதிமுக தொண்டர் என்பதை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பச்சை குத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். கட்சிக் கொடியை பச்சை குத்திக் கொள்வதன் மூலம் இவர் நம்ம ஆள் என்று அடையாளம் காணப்படும் என்றும், அதனால் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை மனப்பான்மை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் எம்ஜிஆரின் இந்த கருத்துக்கு அவரது கட்சியில் இருந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதன் பிறகு பச்சை குத்திக் கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என்றும், விருப்பப்படுபவர்கள் பச்சை குத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவித்தார். அவ்வாறு பச்சை குத்திக் கொண்டவர்களில் ஒருவர்தான் நடிகர் விஜயகுமார் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் ஊருக்கு உபதேசம் செய்துவிட்டு அவர் அந்த உபதேசத்தை செய்யாமல் இருக்க மாட்டார். முதல் நபராக அவரும் பச்சை குத்திக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.